Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. Vision Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். நாகப்பட்டினம் மாவட்டம் மேலையுழுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி. 16 வயதான இவர் திருவாரூரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்தார். இவரது சித்தப்பா மகன் அவினாஷ். சிறுமியின் சகோதரர் அவினாஷுக்கு 10 சிறுவன் அவினாஷ் குறுக்கத்தி பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியில் 5 வகுப்பு படித்து வருகிறார். தினமும் மாணவி அஸ்வினி தனது பள்ளிக்கு ஸ்கூட்டியில் சென்று வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அஸ்வினி தனது சித்தப்பா மகன் அவினாஷுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு கூட்டிச் சென்றுள்ளார். குறுக்கத்தி பைபாஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென நாகர்கோவிலிலிருந்து வேளாங்கண்ணி சென்ற SETC அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகத்தில் மோதியது. நொடிப்பொழுதில் நேர்ந்த இந்த கோர விபத்தில் இருசக்கர வாகனம் அரசு பேருந்துக்கு அடியில் சிக்கியது. இந்த விபத்தினால் அஸ்வினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது தம்பி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் மாணவியின் உடலை கட்டி அணைத்து கதறியது காண்போரை சோகத்திற்கு உள்ளாக்கியது. பள்ளிக்கு மிக அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்பு பலகை அமைக்காததே விபத்திற்கு காரணம் என உறவினர்கள் கண்ணீருடன் ஆதங்கம் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நாகை திருவாரூர் கிழக்கு கடற்கரை சாலை, நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய 2 இடங்களிலும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த 100 மேற்பட்ட போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த திடீர் சாலை மறியலால் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து விபத்தில் பலியான அஸ்வினியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் குறுக்கத்தி பைபாஸ் சாலையில் அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த +2 மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரிய தடுப்பு அமைக்காததே விபத்திற்கு காரணம் என மாணவியின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.